Hi everyone, vanakkam. Hi. PS2 சொல்றீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் PS1ல இப்போ வரும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. ஏன்னா ரெண்டு டெக்கேடா இந்த படம் பண்ண வேண்டியதா இருந்தது தமிழ் சினிமால. அண்ட் இப்போ பயங்கரம் வித் த அப்ரிசியேஷன் அண்ட் த வே இட் வாஸ் ரிசீவ், இது டெஃபினெட்லி டபுளான ஹைப்பாக இருக்கும். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா சரி, ரெண்டாவது பாட்டு இட்ஸ் கோன் பி த ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் டபுள் த ட்ராமா, டபுள் தி ஆக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் லுக்ஸ் அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஐ ஹோப் ஐம் ஆஸ் என்ன சொல்கிறது எக்ஸைட்டட் ஆஸ் யூ ஆல் டு சி பார்ட் டூ. தேங்க்யூ. இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலெலாம் சொன்னால் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நீங்கள் நாட் அலவுட் டு சே எனி திங். நீங்களே மணி சார் எப்படின்னா எல்லோரும் அவரோட ஆக்டர்ஸ்லையும் ஒரு சஸ்பென்ஸில் வைப்பார். அதே மாதிரி தான் நானும் இருக்கேன். அஃப்கோர்ஸ் வி நோ வாட் வீவ் டன் அண்ட் யூ வோன்ட் பி டிஸப்பாயிண்டட். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1000 கேமரா குதிரைகளுடன் ஒரு பெரிய போர்ப்படையை பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி அழகாக தமிழ் பேசுகிறவங்களுக்கு வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி படத்தோட வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த சந்தோஷத்தோடு பார்த்திங்கன்னா நெஞ்சில் வாழ்லாம் சுமந்துட்டு வந்திருக்கேன் நான். வேறு என்ன சொல்கிறது, PS2க்கு நம்ம எல்லோரும் சராசரி ரசிகர்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு தான் நானும் காத்துட்ருக்கேன். நன்றி. எனக்கு பார்ட் ஒன்ல எந்த அளவுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்னும் பார்ட் ஒன்னே பார்க்கல. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தஞ்சாவூரில் பார்க்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு அங்கே போய் ரசிகர்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் பார்ட் ஒன்னே நான் இன்னும் பார்க்கல. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி. அதனால் பார்ட் ஒன்ல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, பார்ட் டூவில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த படத்தில் நான் இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய சந்தோஷம் பெருமை, அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். அதனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு பார்ட் ஒன்ல ரொம்ப நல்ல பேர் கிடச்சிது. பாத்திரம் சின்ன பாத்திரமாக இருந்தால் கூட அதில் வந்து நான் நிறைவாக பண்ணியிருந்தேங்கிற ஒரு பேர் கிடச்சிது. அது மகிழ்ச்சி. அது இந்த படத்துலேயும் கிடைக்கும், இந்த டூலையும் கிடைக்கும் நம்புகிறேன். இல்லை, எல்லா படத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வரலாற்று படங்களுக்கு மட்டுமே இல்லை, சராசரி படங்கள் கூட வரலாறு படைக்கிற அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த படத்துக்கு ஏற்கனவே நிறைய கிடைச்சிருக்கு. ஒரு 500 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் அது 2 மடங்காக மாறும்னு நான் நம்புகிறேன்.